பொங்கல் எப்படி செய்யறேன்னு காமிக்க போறேன். ஒரு சின்ன அடுப்புல குட்டி மண்பானையில நானே உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு எரிய வைக்கணும். அது அம்மா கிட்ட சொல்லி நேரே வச்சிட்டேன். அடுப்பு நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா பானையில தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிரலாம். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம கிண்டி விட்டுறலாம். ரொம்ப ஜாலியா இருக்கு. கொஞ்சம் லைட்டா சுடுது. இவ்ளோ சுடுது அம்மா டெய்லி எப்படி சமைக்கறாங்களோ தெரியல. எப்பவுமே நமக்கு அத ருசியா செஞ்சு கொடுக்கற அம்மாங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்பப்ப நம்ம ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுறணும். லட்டி அடி பிடிச்சிரும். தேயின அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா வேக வைக்கறலாம். அரிசி பருப்பு வந்துட்டானே அப்பப்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் ரொம்ப சாஃப்டா வந்துட்டு இப்போ நமக்கு பிடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெள்ளை தேவையோ அவ்வளோ வெள்ளத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வெள்ளை ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு வெள்ளை எல்லாம் சேர்ந்து கட்டியற வரைக்கும் நம்ம சமைச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்து கலர் விடலாம். நம்மளோட பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. பொங்கல் சமையல் ரெடி ஆயிட்டு கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா நம்மளுக்கு பிடிச்ச நெய் சேர்த்துக்கலாம். அப்போதான் கம கமன்னு வாசனையோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்மளோட சுட சுட டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. ஆனா ரொம்ப சூடா இருக்கும். அதனால கவனமா கீழே இறக்கிறலாம். முத முதல்ல நான் செஞ்ச சக்கரை பொங்கல் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்ட இருக்க பெல் கனெக்ட் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.